ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி வந்து டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து டைட்டில் வந்து, அதாவது எனக்கு ஒரு டைட்டில் கொடுக்க போகிறேன், அப்போ இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிங்க, செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதை போய் நீங்கள் ஹோமில், அதாவது செல்லை வந்து செலெக்ஷன் பண்ணிக்கிறீங்க, ஒரு 10 செல்லை செலெக்ஷன் பண்ணிக்கிறீங்க, நேராக ஹோமுக்கு போகிறீங்க, அதில் போய் மெர்ஜ் அண்டு சென்டர் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரே பாக்ஸ் ஆகிடும். இதில் போய் நீங்கள் வந்து டைட்டில் வந்து என்ட்ரு பண்ணிங்க, எக்ஸாம்பிளுக்கு டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட் ஜஸ்ட் என்ட்ரு தட்டிங்க. என்ட்ரு தட்டி இப்போ இந்த டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட்டை வந்து நான் பெருசுப்படுத்த போகிறேன். அப்போ அதை வந்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸை போய் அதிகப்படுத்திங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணும்னா இந்த பக்கெட் மாதிரி இருக்குல்ல, அதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிங்க. இப்போ எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ எனக்கு டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட்டை வந்து எனக்கு ரெட் கலரில் வரணும் எழுத்துன்னா ரெட் கலரை மாற்றிங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதுங்களா? இதை யூஸ் பண்ணிங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ டைட்டில் வந்து என்ட்ரு பண்ணணும். டைட்டில் எப்படின்னா, இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, நான் ஒரு 10 பொருள் வாங்க போகிறேன், இந்த 10 பொருளை வந்து ஒரே நாளில் விற்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணணும்னு வச்சிங்களேன், எப்படின்னு பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு வந்து எந்த விதமான பொருள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஐட்டம் கோடு கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ப்ரொடக்ட் நேம் கொடுத்துருப்பாங்க, பர்ச்சேஸ் ப்ரைஸு எந்த விலைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி வந்து சேல்ஸ் எப்படி பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஐட்டம் கோடுன்னு கொடுத்துங்க. ஐட்டம் கோடு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடக்ட் நேம். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் ப்ரைஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து குவான்டிட்டி, எவ்வளோக்கு வாங்குகிறோம். அடுத்தது டோட்டல் பர்ச்சேஸ். டோட்டல் பர்ச்சேஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இது முடிஞ்சு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ். சேல் ப்ரைஸ், எந்த ப்ரைஸ், எவ்வளோ விலைக்கு வந்து விற்கிறீங்க, சேல் ப்ரைஸ், எத்தனை குவான்டிட்டி விற்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் சேல். அடுத்தது நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஸ்லாஸு லாஸ். இந்த மாதிரி கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு இப்போ ஐட்டம் கோடு இருக்குது, ப்ராடக்ட் நேம் வந்து பாதிதான் தெரியுது பாருங்கள், பாதியை காணும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன செய்ய வேண்டியது, இந்த பிக்கும் சிக்கும் இடையில அப்படி கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் வரும். இந்த வருது பாருங்கள், இங்கே வந்து ஆரோ வருது, சீல கொண்டு போனாலும் ஆரோ வருது. இப்போ எனக்கு பிக்கும் சிக்கும் இடையில அப்படி கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் வருது பாருங்கள். அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா அது பெருசாகிடும். ஒன்று நீ பெருசு பண்ணிங்க, இப்போ கரெக்டாக வந்துச்சு, ப்ராடக்ட் நேம்னு வந்துருச்சு. அடுத்தது பர்ச்சேஸ் பாருங்கள், பர்ச்சேஸ் ப்ரைஸை காண பாருங்கள். அப்போ சிக்கும் டிக்கும் இடையில கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் வரும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா பெருசாகிடும். ஓகேங்களா? அந்த குவான்டிட்டியை குறைச்சிக்கலாம். அப்போ டி எப்படி குறைச்சிங்க. அடுத்தது டோட்டல் பர்ச்சேஸை காணும் பாருங்கள், பாதியை காணும். அப்போ ரெண்டுக்கும் இடையில கொண்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகிடும், ஒன்று கொஞ்சம் பெருசுப்படுத்திங்க. அதே மாதிரி சேல் ப்ரைஸும் ஓகே, குவான்டிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்போ ஜியை கொஞ்சம் குறைச்சிங்க. இந்த மாதிரிலாம் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துங்க. டோட்டல் ப்ரைஸு, டோட்டல் சேல் ஓகே, அது மாதிரி ப்ராஃபிட்டும் ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸு கொஞ்சம் வேணால் பெருசு பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ ஐட்டம் கோடு, ஐட்டம் கோடு இந்த மாதிரி அடிக்கிறேன், 001 என்டர், 002 இந்த மாதிரி அடிக்கிறேன். அடிச்சுட்டு இப்போ எனக்கு தொடர்ச்சியாக ஒரு 5-6 நம்பர் தேவைப்படுத்தினா அப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த ஒரு டாட்டு கருப்பாக ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள், அந்த புள்ளி ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நம்பர்லாம் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 4-5 ப்ராடக்ட், 6 ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன். அடுத்தது ப்ரொடக்டினுடைய நேம். ப்ரொடக்டினுடைய நேம் இப்போ ஐட்டம் கோடு 7 இருக்குது, அது மாதிரி 1, 2, 3, 6 வரைக்கும் இருக்குது. இப்போ ப்ரொடக்ட் நேமில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு பென்சில் டேப் கொடுத்துட்டேன். எவ்வளோ விலைக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், பென்சில் ஒரு பொருளை, ஒரு பென்சிலுங்கிற ஒரு ஜாமானை வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்குகிறோம், அதாவது 5 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எத்தனை, 20, குவான்டிட்டி வந்து 20. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு பென்சில் முடிஞ்சு. அடுத்தது வந்து பென், டேபு ஒரு பாக்கெட்டை வந்து 10 ரூபா 50 காசுக்கு வாங்குறீங்க ஒரு பாக்கெட்டு.
எத்தனை பாக்கெட்டு 25 பாக்கெட்டு. என்டர் முடிஞ்சு. அடுத்தது பென்சில் முடிஞ்சு. அவன் பென்சில் கவர் அடிச்சிருக்கேன். ENCIL பென்சில். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நோட்புக். நோட்புக் வந்து 15 ரூபா 50 காசுக்கு வாங்குறீங்க. எத்தனை பீஸ் வாங்குறீங்க? 20 பீஸு. 20 நோட்புக் வாங்குறீங்க. அதுக்கு அடுத்தது கலர் பென்சில், டேபு 18 ரூபா 90 காசுக்கு வாங்கியிருக்கீங்க. 10 பாக்கெட்டு. அடுத்தது ஷார்ப்னர், 2 ரூபா 50 காசுக்கு வாங்குறீங்க. 20 ஷார்ப்னர். என்ட்ரு. எரேசர், 1 ரூபா 50 காசு வாங்குறீங்க. 100 பீஸ். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது இது என்னென்னா டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்க. நீங்கள் ஒரு 6 பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு நாளில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன விலைக்கு அந்த விலை, அதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ குவான்டிட்டி, எத்தனை பொருள் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா? டோட்டல் பர்ச்சேஸு வேணும் எனக்கு. டோட்டல் பர்ச்சேஸு. டோட்டல் பர்ச்சேஸ்னா எவ்வளவு விலைக்கு மொத்தமாக டோட்டல் வந்து டோட்டல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா எடுத்துக்கும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். எப்படி பண்ணுறது? ஈக்குவல் டு. எந்த விதமான நீங்கள் ஃபார்முலா என்டர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஈக்குவல் டு கொடுத்துன்னு கொடுத்துட்டு இந்த செல்லை அப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ஆஸ்ட்ரிக் கொடுத்துட்டு அடுத்த செல்லை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கி போட்டுருவோம். இப்போ இதே ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், ட்ராப் பண்ணி கீழே எடுத்துக்கலாம். அப்போ எல்லாத்துக்கும் என்ன போட்டுடுச்சு? டோட்டல் போட்டுடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது நம்ம சேல் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் எவ்வளவு 5 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோக்கு விற்க போகிறீங்க? 8 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு பொருளை வந்து 5 ரூபாய்க்கு வாங்கி 8 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அதே 20 பீஸு தான். அடுத்தது நெக்ஸ்ட்டு 10.50க்கு வாங்கி 12.50க்கு விற்கிறீங்க. 12.50க்கு விற்கிறீங்க. அதே எத்தனை பீஸு? 25 பீஸு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேங்க. அடுத்தது 15 ரூபா 50 காசு இந்த பொருளை வாங்கி 17 ரூபா 50 காசுக்கு விற்கிறீங்க. 17.50க்கு விற்கிறீங்க. எத்தனை குவான்டிட்டி? 20 குவான்டிட்டி. அதே 20 குவான்டிட்டி தான். என்று. அடுத்தது 18.90க்கு வாங்கி 23.90க்கு விற்கிறீங்க. டேப்பு எத்தனை பொருள்? 10. அதே 10 குவான்டிட்டி. அடுத்தது 2 ரூபா 50 காசுக்கு வாங்கியிருக்கீங்க. அதுக்கு எவ்வளோ விற்க போகிறீங்க? 4 ரூபா 50 காசு விற்கிறீங்க. 4 ரூபா 50 காசு விற்கிறீங்க. எத்தனை பொருள்? எத்தனை குவான்டிட்டி? 20. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து எரேசர், 1 ரூபா 50 காசு வாங்கி 2 ரூபா 50 காசுன்னு விற்கிறீங்க. எவ்வளோ பீஸு? 100 பீஸ் விற்கிறீங்க. 100 கொடுத்துட வேண்டியது. ஓகேங்களா? கொடுத்து முடிச்சுட்டு அதே மெத்தடு தான், டோட்டல் சேலு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஈக்குவல் டு கொடுத்துருங்க. இந்த 8 கிளிக் பண்ணிங்க, ஸ்டார் போட்டுங்க, ஆஸ்ட்ரிக் போட்டுங்க, போட்டுட்டு இந்த ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. பண்ணிங்கன்னா என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது அப்படியே நீங்கள் செய்ய ட்ராப் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன வந்துருச்சிங்க? இப்போ இந்த இடத்துல வந்து என்ன செய்ய போகிறோம்? ப்ராஃபிட் லாஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த டோட்டல் பர்ச்சேஸையும் டோட்டல் சேல்ஸையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ன வந்துடும்? ப்ராஃபிட்டு லாஸ் வந்துடும். அப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு இந்த இதை கிளிக் பண்ணிங்க. டோட்டல் சேலை கிளிக் பண்ணிங்க, ஒரு மைனஸ் கொடுத்துருங்க. டோட்டல் பர்ச்சேஸை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் என்ட்ரு. இப்போ பாருங்கள், இதை அப்படியே ட்ராக் பண்ணி எழுத்துங்க. இதையும் ட்ராக் பண்ணி எழுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ இந்த டோட்டல் பர்ச்சேஸை அப்படியே இங்கே டோட்டல் பண்ணி போடுங்க. இந்த இடத்துல டோட்டல் பர்ச்சேஸை அப்படியே டோட்டல் பண்ணி போடுங்க. அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு ஆட்டோ சம்முன் இருக்கு பாருங்கள், ஒன்று அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி போட்டுருவோம். இந்த போட்டு அடிச்சு பாருங்கள். அதே மாதிரி இங்கே வந்துடுங்க. டோட்டல் சேல்ஸில் அதே மெத்தடில் ஆட்டோ சம்மு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்துருச்சிங்களா? அப்போ எவ்வளோக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க? 1061.50 காசுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோவுக்கு விற்றுருக்கீங்க? 1401.50 காசு விற்றுருக்கீங்க. எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு? 340 ரூபாய்க்கு லாபம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? 340 ரூபாய்க்கு லாபம் கிடச்சிருக்கு.
இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்னடா வெறும் அஞ்சு இருக்குது, பத்து ஐம்பதுன்னு இருக்குது, சைபர் கான் எல்லாத்துலேயும் சைபர் இல்லை பாருங்கள். அப்போ இந்த ஃபுல்லாக அப்படி செலெக்ஷன் பண்ணிங்க, செலெக்ஷன் பண்ணிவிட்டு மோஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபார்மேட்னு ஒரு செல் இருக்கும், அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும், அதில் நம்பர்னு இருக்குது பாருங்கள், அந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வந்துடும். வரும்போது என்ன செய்யுதுன்னா, இந்த குவான்டிட்டிலாம் நம்ம வந்து ஜீரோ தேவை கிடையாது, இப்படி வேணும் இழுத்துங்க, இப்போ குவான்டிட்டிலாம் ஜீரோ தேவை கிடையாது. அப்போ என்ன செய்ய வேண்டியது, இந்த குவான்டிட்டிலாம் அப்படி இது பண்ணிட்டு செலெக்ஷன் பண்ணிவிட்டு திருப்பி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல் அதில் போய் வேணால் எடுத்து விட்ருங்க, தேவையில்லாது. ஜென்ரல்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ குவான்டிட்டிலாம் ஜீரோ தேவை கிடையாது, அது மாதிரி இந்த குவான்டிட்டிக்கும் ஜீரோ தேவை கிடையாது. மோஸ்ட்லி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போய் என்ன செஞ்சிட வேண்டியது, ஜென்ரல்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா, இதுதான் வந்து டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்க, இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அதாவது 1061 ரூபாய்க்கு 50 வருஷத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோக்கு விற்றுருக்கீங்கன்னா 1401 ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க. எவ்வளோ கிடச்சிருக்கு, 340 ரூபா கிடச்சிருக்கு. இந்த மாதிரி என்ன செஞ்சலாம், நீங்கள் சேல்ஸ் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.